வணக்கம். இப்ப நம்ம வந்து அறிவியல் சோதனை பார்க்க போறோம். அந்த அறிவியல் சோதனைக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா பேப்பரை கிளிக்க முடியுமா. இந்த பேப்பரை கிளிக்க முடியுமா சோதனைக்கு என்னென்ன தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பேப்பர். இந்த பேப்பரை வந்து செவ்வாய் வடிவில் நம்ம மடிச்சுக்கிறோம். மடிச்சு இரண்டு பக்கமும் துளை ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா துளை போட்டாச்சு. இப்போ என்ன பண்றோம், நம்மளோட ஆள்காட்டி வரலாம் துளைக்குள்ள விட்டுக்கிட்டு ரெண்டு பக்கமும் இந்த இரண்டு துளையிலையும் ரெண்டு பக்கமும் வந்து விசை கொடுக்குறோம். ஒரே அளவு விசை கொடுக்குறோம். சரி, நம்மளால விசை கொடுக்க முடிஞ்சா பாக்கலாங்களா. இப்ப நான் ரெண்டு பக்கமும் விசை கொடுத்தேன், ஆனா பேப்பர் எத்தனை கிழிஞ்சது, ஒரு பக்கம் தான் கிழிஞ்சது. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மால் ஒரே நேரத்தில் ஒரே அளவுள்ள இரண்டு விசைகளை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கணும். சரி, ஏன் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேப்பருக்கு ஒரு எடை இருக்குங்க, குறிப்பிட்ட எடை இருக்குங்க. அந்த எடை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஆள்காட்டி விரல வச்சிருக்கும் போது இந்த எடை பேப்பரோட எடையை வந்து ஆள்காட்டி விரல் தாங்கி பிடிச்சிருக்கும். அப்ப என்ன பண்ண முடியுது, ஒரு ஆள்காட்டி விரல் ஒரு பக்கம் ஆள்காட்டி விரல் வந்து எடையை தாங்கி இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நகரம், அந்த நகரும் பொழுது விசை செயல்படுது. அப்படிங்கும்போது இந்த பக்கம் எடை தாங்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் என்ன நகராது, அப்ப இந்த பக்கம் மட்டும்தான் நகரம்ங்கிறது விசை செயல், ஒரு பக்கம் தான் விசை செயல்படுது. சரி, ஆனா இது ரெண்டு பக்கம் கிளிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். இப்ப அதே மாதிரி பேப்பர் எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பேப்பரோட நடுப்பகுதியை மற்றவர்கள் பிடித்துக்கிட்டானா என்ன ஆகுன்னா நம்ம கிளிக்க முடியும். சரி, இப்போ அடுத்தவங்க யாரும் நம்ம கிளிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாயில கடிச்சுக்கிட்டு இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கிழிஞ்சிச்சு. ஏன் கிழிஞ்சது அப்படின்னு சொல்லும்போதுன்னா, நான் வாயில வச்சு கிடிச்சிருக்கும் போதோ அடுத்த மற்றவர்கள் பிடித்திருக்கும் போதோ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரோட எடையை வந்து அடுத்த ஒரு நபர் தாங்கி பிடிச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், இரண்டு கைகள் இரண்டு விரல்களும் நகர முடியுது, அதுக்கு வந்து எடையை தாங்கறதுக்கு இல்லை, அதனால ஈஸியாக பிரிக்க கிளிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான இரண்டு விசைகள் நம்மளால செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.